எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கிழங்கா மீன் வறுவல் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளஸ்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கிழங்கா மீன் ஒரு கிலோ எடுத்திருக்கேன். மல்லிப்பொடி எடுத்திருக்கேன், மஞ்சள் தூள் எடுத்துருக்கிறேன், மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், குறுமிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு, இது கொஞ்சம் தேங்காய் எடுத்துருக்குறேங்க. இதை மிக்ஸ் பண்ண உப்பு தேவையான அளவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை முதல்ல அரைச்சிக்கலாங்க. குறுமிளகு, சீரகமெல்லாம் போட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதெல்லாம் ஒரு மிக்சி ஜாரில் ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். மிளகாய் தூள் ஒரு கிலோவுக்கு ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் எல்லா சமையலுக்கும் போடுங்க, ரொம்ப கிருமிநாசினி, ரொம்ப நல்லது. அது நான்வெஜ் ஐட்டங்களில் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்குங்க. ஓகே, இந்த இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். பாருங்க, சூப்பராக ப்ரெஸ்ட் ஆகிடுச்சு. எல்லா மிக்சிங்க அடித்தது. இப்போ தேங்காய் என்ன ஒரு 1 ஸ்பூன் மட்டும் இதில் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். தேங்காய் நெய்யில் பிசையும்போது நல்லா அது எல்லாருமே நல்லா மிக்ஸ் ஆகிக்குங்க, டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்க, லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாங்க. அப்படிங்க, இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா மீனை தடவி, மீனில் வந்து இந்த மசாலாவை நல்லா தடவி வேற ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு மீனாக இப்படி எடுத்து நீங்கள் நல்லா தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா இப்படி ஒவ்வொரு தனித்தனியாக எடுத்து நம்ம மீனில் பரட்டும் போது நல்லா மசாலா பிடிக்கும். நீங்கள் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மீன் பார்த்திங்கன்னா வறுக்கும்போது ஒவ்வொருத்தர் உடையும் சொல்லுவாங்க. அது ஒவ்வொருத்தருக்கு வந்து அந்த மீன் உடையாமல் வரணும்னா என்ன செய்கிறீங்கன்னா, நீங்கள் வந்து கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அந்த நம்ம அரைச்ச மசாலாவில் வந்து நீங்கள் கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மீன் வந்து இந்த எண்ணெயில் போடும்போது தனித்தனியாக உடஞ்சி வராது. நீங்கள் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் அது மாதிரி பண்ணியிருக்கிறேன், ஆனால் இன்றைக்கி நான் அது மாதிரி போடல. நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த இப்போ பாருங்கள், மீன் எல்லாம் நம்ம இதே மாதிரி பரட்டி வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் வச்சுட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கலாம். மீன் வறுக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கோங்க. இரும்பு வடை சட்டி எடுத்துட்டிங்கன்னா நல்லா சீக்கிரம் வறுத்துடலாங்க, நல்லா உடம்புக்கு நல்லது. சட்டி காயிட்டுங்க, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மீனை வந்து நல்லா பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, மீனை போடலாம். Okay.
பாருங்க. பாருங்கள் மீன் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கு. ஒரு நிமிஷம் அப்படியே தான் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம ரெண்டு மீனை வந்து திருப்பி போடலாம். இந்த கிழங்கா மீன் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி வரும். நீங்கள் அது உடையாமல் பார்த்து நீங்கள் திருப்பி போடணுங்க. பாருங்கள் மீன் போட்டு எப்படி நல்லா கொதி வருது. நல்லா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க, திருப்பி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு செகண்ட்க்கு அப்புறம் இதை எடுத்துடலாம். பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. எடுத்து மீன் கிழங்கா மீன் நல்லா ஃப்ரை ஆகி வறுத்து வச்சுங்க. இந்த மெத்தடில் நீங்களும் சமையல் பண்ணி பாருங்கள். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இதே மெத்தடில் நீங்களும் சமையல் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. நன்றி.